தஞ்சை பெரிய கோவிலை போன்று சோழ மன்னனால் கட்டப்பட்ட மர்மங்கள் நிறைந்த மற்றும் ஒரு கோவில். ஆச்சரியங்களும் மர்மங்களும் நிறைந்த கோவிலை பற்றி இந்த காணொலியில் காணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது இனியவை ஆயிரம். அறிவியலுக்கும் புலப்படாத பல மர்ம முடிச்சுகள் கொண்டு மர்மங்களால் சூழ்ந்திருக்கும் கோவில் பூரி ஜெகநாதர் ஆலயம். இந்த கோவிலில் அப்படி என்னென்ன மர்ம அதிசயங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள வைணவ தலம்தான் இந்த பூரி ஜெகநாதர் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஜெகநாதர், பாலபத்திரர் மற்றும் சுமத்திரை தேவி இவர்கள் மூவரும் ஒரே கருவறையில் மூலவராக காட்சி தருகின்றனர். மற்ற இந்து கோயில்களைப் போல் இல்லாமல் ஜெகநாதர் ஆலயத்தின் மூலவரின் சிலையானது புனித வேப்ப மரம் என்று அழைக்கப்படும் தாரு பிரமத்தினால் செய்யப்பட்டதாகும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூலவரின் சிலை அதே மரத்தினால் மறு உருவாக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. ஆனால் இங்கு உள்ள சிலைகள் அனைத்தும் முழுமை பெறாததாகவே காட்சி தருகிறது. அறிவியலுக்கே சவால் விடுகின்ற புலப்படாத பல மர்ம முடிச்சுகள் கொண்ட கோவில்தான் பூரி ஜெகநாதர் கோவில். பல வித்தியாசமான கட்டிடக்கலைகளை உள்ளடக்கிய பல்வேறு கோவில்களை தமிழ் மன்னர்கள் உலகெங்கும் கட்டியிருக்கிறார்கள். இந்த கோவிலின் பிரதானமாக இருப்பது கிருஷ்ணர்தான். அதனால் இங்கு மூலவராக கிருஷ்ணரும் யசோதையும் பலராமனும் இருக்கிறார்கள். இந்த மூவரும் தான் இங்கு பிரதான வழிபாட்டுக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். அதோடு அறிவியலாளர்களாலேயே யூகிக்க முடியாத சில மர்ம முடிச்சுகள் இந்த கோவிலை சுற்றிலும் இருக்கின்றன. உலகிலேயே வேறு எந்த கோவிலும் இல்லாதபடி இந்த பூரி ஜெகநாதர் கோவில் கருவர் நிறைய மரத்தாலான சிலைகள் இருக்கின்றன. உலகிலேயே இது போன்ற அமைப்பு வேறு எந்த கோவில்களிலும் இல்லை. அதே போல இந்த மூலவர் சிலைகள் முழுமையடையாத நிலையிலேயே வைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான காரணமும் தெரியாமல் மர்மங்களாகவே இருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கோவிலில் நவகலேபரா என்ற பெயரில் மிக பிரம்மாண்டமாக திருவிழா நடத்தப்படும். அதில் ஒவ்வொரு திருவிழாவின் போது அந்த மூலவர் சிலைகள் புதிதாக செய்யப்படுகின்றன. அதற்கான காரணமும் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் தொடர்ந்து அதை பாரம்பரிய வழக்கங்களில் ஒன்று போல் மாற்றிவிட்டார்கள். தஞ்சை பெரிய கோவிலின் கோபுர நிழல் கீழே விழாமல் இருக்கும். அதனை சோழர்கால கட்டிடக்கலைக்கு சிறந்த உதாரணமாக சொல்லுவோம். அதே போலதான் இந்த பூரி ஜெகநாதர் கோவிலின் கோபுர நிழலும் எப்படி சூரியன் சுட்டெரித்தாலும் தரையில் விழுவதில்லை. கோயில் இருக்கும் பூரி என்ற ஊரின் எந்த இடத்தில் எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் கோயிலின் உச்சியில் இருக்கும் சுதர்சன சக்கரம் நம்மை காண்பது போலவே இருக்கும். பொதுவாக கோவில் கோபுரங்களை சுற்றி புறாக்கள், கழுகுகள் போன்ற பறவைகள் பறந்து கொண்டிருப்பதை பார்த்திருப்போம். ஆனால் இந்த கோவில் கோபுரங்களை சுற்றி எந்த பறவைகளும் பறப்பதில்லையாம். அதேபோல் இந்த கோபுரத்தின் மீது எந்த பறவைகளும் அமர்வதும் கிடையாதாம். அது ஏன் என்ற கேள்விக்கு இன்றும் யாருக்கும் விடை தெரியாத மர்மமாகவே இருந்து வருகிறது. பொதுவாக கொடிகள் காற்று வீசும் திசையை நோக்கி பறக்கும். ஆனால் இந்த கோவில் கொடிமரத்தில் உள்ள கொடி காற்று வீசும் திசைக்கு நேர் எதிர் திசையில் வீசுகிறது. இதை பல அறிவியலாளர்கள் ஆய்வு செய்து பார்த்தும் புரியாத புதிராகவே இருக்கிறது. கடற்கரையை ஒட்டிதான் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. ஆனால் மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், சிங்க துவாராவின் முதல் படியில் கோயிலின் உட்புறமாக காலெடுத்து வைத்து நுழையும் போது கடலின் அலை சத்தம் கொஞ்சம் கூட கேட்காதாம். ஆனால் அதே சிங்க துவாரின் முதல் படியில் கோயிலின் வெளிப்புறமாக நுழையும் போது கடலில் இருந்து வரும் அனைத்து சப்தமும் நமக்கு கேட்குமாம். இதை மாலை நேரங்களில் தெளிவாக உணர முடியும் என்பது வியப்பான ஒன்று. இந்த கோவிலில் குடிகொண்டிருக்கும் விஷ்ணு பகவான் தினமும் காலையில் எழுந்து ராமேஸ்வரம் சென்று விட்டு மதிய உணவுக்கு மீண்டும் இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்திற்கு வந்து விடுவதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் தினந்தோறும் இந்த கோவிலில் இறைவனுக்கான விருந்து மிகவும் தடபுடலாக செயற்படுகிறது. இந்த விருந்து சமைக்கும் முறையே சற்று வித்தியாசமானது. தனித்தனி பாத்திரங்களாக இல்லாமல் 7 பாத்திரங்களை ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து சமையல் செய்கிறார்கள். பொதுவாக அடியில் தீ எரிந்து கொண்டிருந்தால் அடியில் இருக்கும் பாத்திரத்தில் உள்ள உணவுதான் முதலில் ரெடியாகும். ஆனால் இங்கு இதிலும் சில அதிசயம் நடக்கிறது. மேலே முதலில் இருக்கும் பாத்திரத்தில் உள்ள உணவுதான் முதலில் வெந்து தயார் நிலைக்கு வருமா. ஆலயத்தின் உள்ளே சமைக்கப்படும் உணவின் அளவு வருடத்தின் அனைத்து நாட்களிலும் ஒரே அளவாக இருக்கும். ஆனால் வருகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை கூடினாலும் குறைந்தாலும் சமைக்கப்பட்ட உணவு பத்தாமல் போனதும் இல்லை, மீந்து போய் வீணாவதும் இல்லை என்கிறார்கள். இந்த கோவிலின் தேர் திருவிழாவின் பொழுது பூரி மன்னரின் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் தங்கத்தினால் ஆன துடைப்பத்தை கொண்டு கோவிலையும் அதை சுற்றியுள்ள பாதை தெருவையும் சுத்தம் செய்வார்களாம்.
இங்கு தேரும் ஒவ்வொரு முறை திருவிழாவின் போதும் புதிது புதிதாகவே செய்யப்படுகிறது. இது எப்படி சாத்தியம் என்பது அவர்களுக்கே வெளிச்சம். இதற்கான காரணமும் இன்று வரை யாருக்கும் புலப்படவே இல்லை. எந்த வகையான கிரக தோஷத்தை உடையவர்களாக இருந்தாலும் இந்த கோவிலில் உள்ள ஜெகநாதரை தரிசித்தால் அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். பூர்வ ஜென்ம காலத்தில் செய்த பாவங்களும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையினை வாழலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இன்றளவும் இருந்து வருகிறது. புவனேஸ்வரத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூரி என்ற இடத்தில் இவ்வாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாலயத்திற்கு செல்ல மும்பை, தில்லி, கொல்கத்தா, சென்னை, பெங்களூர், அகமதாபாத், ஹைதராபாத் போன்ற முக்கிய நகரங்களில் இருந்து ட்ரெயின் வசதிகள் உள்ளன. தரிசன நேரம் காலை 5:30 முதல் 12 வரை, மாலை 5:30 முதல் இரவு 8 வரை. இத்தனை மர்மங்கள் நிறைந்த இந்த கோவில் சோழ மன்னனால் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்பது இன்னும் கூடுதல் ஆச்சரியம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான காணொளியை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.